புதுசு நெடுக்குமா நடந்துகிட்டே இருக்கிறீங்க. பணத்தை செலவு பண்றதுக்கு என்னடா வழி? ஏப்பா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா ரூபா நாலு லட்சம் செலவு பண்றது சாமானியமா? கொஞ்சம் பொறு, ஐடியா சொல்றேன். என்னடா பெரிய ஐடியா? என்ன நீ தான் சொல்ல? போக வர ஒரு கார், தங்க பிள்ளை ஒரு நல்ல பங்களா, ஆடப்பாட ஒரு கிளப், இங்க உங்க நல்ல ஹோட்டல். ஆமா இத்தனைக்கு ரெண்டு லட்சம் தான் ஆகுது, மிச்ச ரெண்டு லட்சத்தை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு பொண்ணு லவ் பண்ணு. மூணு பேருமா? இல்லை அதுக்கு முப்பது லட்சம் ஆகும். இந்தடா நாலு லட்சத்துக்கு கணக்கு கேட்டா முப்பது லட்சத்துக்கு சொல்றீங்களா? துண்டு விழுகிற பட்ஜெட்டா இருக்காடா. எப்போ அப்பா வச்சிருக்காரா? உங்க அப்பா வச்சிருக்காரா பேங்க்? அதுல மிச்சத்தை போடுவோம், பட்டியாவது வரட்டும். அறிவு இருக்காடா உனக்கு? எங்க அப்பன் பேங்க்ல பணத்தை போட்டா திரும்பாது, திவால் ஆகும். என் பேங்க் திவால் ஆகும். நீ ஏன்டா சொன்னவன்? உங்க மகன் நான் இருக்கும் போது வேற எவன் சொல்லுவான்? வேலடா நீதான் அது உட்கார போறீங்களா? நான் நிக்கணுமே. உங்க அப்பன்டா நானு, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னது சரி, இப்ப யாரு இல்ல? நாங்க இருபத்தஞ்சு வருஷமா இதே சொல்லிட்டு. சரி ஒத்துக்கிட்டா சரிதான். ஆமா மூணு லட்சம் நாலு லட்சம் ஏதோ பேசிக்கிட்டீங்களே, யாருக்கு என்னது? இந்த வாரம் மூன்றரை லட்சம் யாருக்கும் அழைச்சு சொன்னாங்களே, அது உனக்கு தானா? அது வேற யாருக்கும்? அவருக்கு இந்த வாரம் தானே. எனக்கு அடுத்த வாரம். அடா ஆண்டி புயல்களா, மடம் கட்டுற மாதிரி எப்பவோ வரப்போற பணத்துக்கு இப்பவே வரவு செலவு பண்றியா? வரப்போற பரீட்சைக்காக இப்பவே படிக்கலையா? ஒரு மணிக்கு வரப்போற பசிக்கு ஒன்பது மணிக்கே சோறாக்குறியா? வரப்போற குழந்தைக்கு இப்பவே வாங்கி எடுக்கிறியா? எப்பவோ வரப்போற ட்ரெயினுக்கு இப்பவே கேட்ட சாத்தலையா? எப்பவோ வரப்போற சாவுக்கு இப்பவே உங்களுக்கு குழிய வச்சு விடலாமா? சொல்லல, பேங்க் திவால் தான். இப்ப அப்பாவுக்கு பேங்க்ல வேலை இல்ல, குழி வெட்டுற வேலை. எங்க பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி ஏங்க? வழி இந்த பக்கம். வழி எது வாசல் எதுன்னு தெரியாத பயலுக இந்த பயலுக்கு சினைதம். நான் தான் இப்படி கூட்டாந்தேன், கூட்டாந்த வழியில போறானுங்க. பாபு, யார் இது? என் உயிரை மீட்டுக் கொடுத்த தாய். பாபு இவ யாரு? இவ பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பாபு நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்ட, பார்க்கக்கூடாதவளை பார்த்துட்டேன், மன்னிக்கவே முடியாத குற்றம் செய்துட்டேன் பாபு. உத்தமம் நாம் வாழ்ற இந்த இருட்டு உலகத்துல நமக்குன்னு சில சட்ட திட்டங்களை நாமே ஏற்படுத்தி அதை உயிரா மதிச்சு அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தோமே, அதை நீ உடைச்சு நோக்கிட்டேன். பதில் சொல் பாபு, நம்ம கூட்டத்தை சேர்ந்த யாராவது போலீஸில் அகப்பட்டா என்ன செய்யணும்? தற்கொலை. நம்ம ரகசியம் வேற யாருக்காவது தெரிஞ்சிட்டா? கொலை செய்யணும். குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒப்பி கொள்ளலாம். அதை நீ மட்டும் மறந்துட்டியா? நீ போலீசார் துரத்திட்டு வந்த குத்தவாளிங்கிற அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச பிறகும் ஏன் அவளை உயிரோட விட்டுட்டு வந்த? நீ கொண்டு வந்திருக்க வேண்டிய இந்த பணம் அல்ல பாபு, அவளுடைய பிணம். அம்மா, எனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிற ஒரே ஒருத்தி. அமைதியான நீருக்குள்ளது ஆபத்தான முதலைகள் இருக்கும். உன்னை எடுக்க காப்பாத்தனா தெரியுமா? உன்னை வெளியே நடமாட விட்டு உன் போக்குவரத்தை தெரிஞ்சு நம்ம கூட்டத்தையே கூண்டோட கருவறுக்கத்தான். பாபோ இவர் உடனே கொடுக்குமா? முடியாது, முடியாது. அப்ப வேற ஒண்ணு செய்யறியா? கமா.
நேரா போலீஸுக்கு நம்ம ரகசியங்களை நான் சொல்லு எல்லாத்தையும் காட்டி கொடுத்து பாபு யாரோ ஒருத்தியால நாங்க அழியறத விட இத்தனை காலம் என்னால வளர்க்கப்பட்ட உன்னாலேயே நம்ம கூட்ட அழியட்டும் உன்னை நான் யாரையாவது கொலை செய்ய சொல்லியிருக்கிறேனா இல்ல நீதான் செய்திருக்கிறியா இந்த கொலையை செய்யும் மனசு துணியிலையே கண்களை துணியால மறைச்சு கட்டிக்கும் துணிச்சலா காரியத்தை செய்ய பாபு நம்ம ரகசியம் தெரிஞ்ச வெளியாட்கள் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க கூடாது ஓ பாபு ஓ